கிங் டிவி நேயர்களுக்கு மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பொதுவான ராசி பலன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது, இந்த வைகாசி மாதத்தில் கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வைகாசி மாதம் மே மாதம் 14 தேதி தொடங்கி ஜூன் மாதம் 14 தேதி வரையிலும் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் பௌர்ணமியானது மே மாதம் 23 தேதியும் வைகாசி மாதத்தின் அமாவாசையானது ஜூன் மாதம் 6 தேதியும் வருது. விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 விசேஷமான நாட்கள் இருக்குது. அதில் முதல்ல வரக்கூடியது நவகிரகங்களில் ஒன்றான புதனின் ஜெயந்தி. புதன் அப்படிங்கிற கிரகம் மாணவர்களுக்கு துணை புரியக்கூடிய கிரகம், படிப்புக்கு துணை புரியக்கூடிய கிரகம். அதனால் மாணவர்களெல்லாம் அன்றைக்கி புதன் ஜெயந்தி அன்னைக்கு நவகிரகங்களில் புதனுக்கு வழிபாடு பண்ணலாம். வேறு யாருக்கெல்லாம் இந்த புதனின் துணை தேவைப்படுது அப்படின்னா, பேச்சை தொழிலாக கொண்டு வருமானம் ஈட்டக்கூடிய அனைவருக்கும் இந்த புதனினுடைய வலுவானது அதிகமாக தேவைப்படும். மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள், இன்னும் சாதுரியமாக பேசி சில விஷயங்கள்லாம் நம்ம கைமாற்றி விடணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் புதனின் துணை இருந்தால் தான் அதை வெற்றிகரமாக செய்து அதன் மூலமாக ஒரு வருமானம் ஈட்ட முடியும். இவர்களெல்லாம் வழிபட வேண்டிய கிரகம் புதன். அந்த புதன் ஜெயந்தி அன்னைக்கு நவகிரகங்களுக்கு போய் புதனுக்கு விளக்கேற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். இதை தவிர்த்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்கள், கன்னியா லக்னக்காரர்கள் இவர்கள்லாமும் அன்றைய தினத்தில் புதன் வழிபாடு செய்வது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுக்கும். இது என்னைக்கு வருது அப்படின்னா, மே மாதம் 19 தேதி வருது. இதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னா நரசிம்மர் ஜெயந்தி. வாழ்க்கையில் தீராத கடன் இருக்குது. ஏதோ ஒரு நாம் செய்த ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாளாக நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். நம்மளுடைய போன ஜென்மத்து பாவத்தினால இந்த ஜென்மத்தை நான் இதெல்லாம் கஷ்டப்படுறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் நரசிம்மரை வழிபட அதெல்லாம் நம்ம விட்டு விலகும். அதனால் கடன் பிரச்சனை இருக்கவங்க, தீராத பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் மே மாதம் 22 தேதி நரசிம்மரை வழிபட்டு அதிலேருந்தெல்லாம் விடுபடலாம். இதற்கு அடுத்து வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னா மே மாதம் 23 தேதி முருகனுக்கான வைகாசி விசாகம் வருது. முருகன் அப்படின்னாலே கலியுக வரதன். கலியுகத்தில் இருக்கக்கூடிய எந்த சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வத்தில் ஒன்று தான் முருகப்பெருமான். அவர் இந்த வைகாசி விசாக நாளன்னைக்கு வழிபடும் பொழுது குழந்தை பாக்கியம், திருமணம் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு கைகூடி வர்றத கண்கூடாக பார்க்கலாம். இதற்கு அடுத்து இருக்கக்கூடியது காஞ்சி மகா பெரியவரின் ஜெயந்தி. இது மே மாதம் 24 தேதி வருது. குரு பூஜையாகவும் எடுத்து நிறைய பேர் குருவின் அருளை பெற இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். இது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இது. இதை தொடர்ந்து வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியனானது ரிஷப ராசிக்குள்ளே நுழையக்கூடிய மாதத்தை தான் நம்ம வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ரிஷபத்தில் சூரியனும் குருவும் இருக்காங்க. கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய், மேஷத்தில் புதன் மற்றும் சுக்கிரன். இது இந்த வைகாசி மாதம் தொடங்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் கிரகங்கள் ஏதாவது பெயர்ச்சி ஆகுதா அப்படின்னா, மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் பெயர்ச்சி இந்த வைகாசி மாதத்தில் இருக்க போகுது. மே மாதம் 20 தேதி சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 1 தேதி புதனானவர் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 2 தேதி செவ்வாயானவர் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் வைகாசி மாதத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலவரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. இப்போ 12 ராசிகளுக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பொது பலனை பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.